ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூ வ்ளாக்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் யூ கைஸ் ஆர் ஃபைன் அண்ட் டூயிங் வெல். ஸோ பாருங்க, மண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா ஜிம்க்கு ஜிம்முக்குன்னு. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நான் ரம்ஜானோட வ்ளாக் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ப்ரோ அங்கே ரம்ஜான்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, இஃப்தியார்லாம் எப்படி இருக்கும், சேர்லாம் எப்படி இருக்கும். சேரி வந்து இங்கே எதுவுமே ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் இஃப்தியார். இஃப்தியார் வேறு லெவலில் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்றைக்கி போய் ஷூட் பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ட் பெரிய நமக்குலாம் வேறு லெவலில் இருக்கும், அதுவும் நான் வேறு வீடியோவாக நான் போடுவேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் காமிச்சு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ரெடி ஆகலை, இப்போ தான் எழுந்தேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைனா சீக்கிரமாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இம்ரான் அஃபிஷியல் சேனல் இருக்குது, அதில் ஐ மீன் சேனல் சொல்கிறேன், இம்ரான் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, டிக்ரீஸ் ஆகிறாங்க. அதனால நான் ஈமு வ்ளாக்ஸ்னு ஒரு இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இங்கேயோ பேர் வரணும் நான் போட்டிருப்பேன். இம்ரான் ஈமு வ்ளாக்ஸ் போய் இப்போ ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். வாங்க இப்போ ரெடி ஆகிட்டு நேராக கிளம்பலாம். என் கூட சாயும் மண்ணு வருவாங்க, சில சில கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடித்ததுக்கப்புறமா தான் நான் மசித் போவேன். ஸோ அவ்வளோதான், வாங்க போகலாம். சரி, குண்டுமணியை பாருங்க, குண்டுமணி குண்டுமணி மண்ணுதான் கல்வி பல்லட்டு. ஸோ கைஸ், எல்லாரும் ரெடி ஆன அப்புறமா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸ் முடிச்சு தான் போக முடியும். ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து அப்படி தான் இருக்கு, வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், பார்க்காது சொல்லியிருக்கேன். இதில் பின்னாடி வந்துருக்கேன் தாக்கத்தை சாய் மேபி ரொம்ப கஷ்டம். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் நேராக ஒலிஸ்கிஸ் கக்கராசி எங்கள் ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு லக்கேஜ் எடுக்கணும், அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு லக்கேஜ் நான் பின்னாடி வச்சுருக்கேன். டோட்டல் மூணு லக்கேஜ் இருக்குது, மூணு லக்கேஜும் வந்து நான் வீட்டில் கொடுக்கணும். பிகாஸ் இவங்க வந்து இந்தியாவிலேருந்து நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாமே எங்கள் அக்காவுக்கு தான் போகும், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு மட்டும் டிஎஸ்எல்ஆர் இருந்துச்சு, அது நான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். அவ்வளோதான், இப்போ நேராக அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா கிரீவன்ஸ் வந்து டாலர்ஸாக மாற்றணும், அது எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்புறமா நாங்கள் போகலாம் மஸ்ஜித்துக்கு. என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ அங்கே எப்படி இருக்கு, லைக் நோம்புலாம் எப்படி அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ ஸ்டார்டிங் நோம்புலாம் அவங்க நார்மலாக தான் லைக் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய நோம்புக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். அப்போ வரும்போது நான் அதுவும் அந்த வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அப்போ பாருங்கள். வாங்க இப்போ நேராக கிளம்பலாம். சாய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சாய் வந்து போயிருக்கோம், போய் கொண்டு வர போயிருக்கோம். பிகாஸ் வந்து டாக்ஸி வந்து அந்த சைட் போக முடியாது, ஸோ இங்கேயே வெயிட் பண்ண வச்சுருக்கோம் டாக்ஸியை. சாய் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நோம்பர் வச்சுருக்கேன், நான் முடியல என்னால் ரொம்ப பேச. ஸோ ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன். எடிட் பண்ணும்போது என்னோடய வாய்ஸ் அப்படியே 500 ஆக்கிடலாம் வால்யூமு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஆடிபிளாக இருக்கும் கேட்க. வரட்டும் வரட்டும் சாய், வரட்டும். பாவம், அவன் தான் ஓடுந்தான், என்னால் போக முடியாது. எல்லா திங்ஸும் எங்கள் அக்காது தான், இந்த ஒன்றுமே இல்லை, ஒன்லி டிஎஸ்எல்ஆர், அப்புறமா சில சாப்பிட பொருள், அப்புறமா சில ட்ரெஸ்ஸு. அதனால உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இது காமிக்கணும், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், போஸ்ட் போடும்போது பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு சாயம் பார்க்கலாம். கிளம்பலாம்.
அட்லாஸ் வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாங்க இப்போ கிளம்பலாம். A few moments later. வணக்கம் guys. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் யோசிக்கிறீங்களா என்னடா நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க, வீடியோ நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் உட்காந்துருக்கேன். மஸ்ஜிதில் வந்து என்னால் வ்ளாக் பண்ண முடியாது, வ்ளாக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். இங்கே வந்து லைக் ரிகார்டிங் இது தான். ஓகேவா, எப்படி நோம்பில் ஓப்பன் பண்ணுவாங்க ரிகார்டிங் இது தான். இங்கே வந்து 7:30 அண்ட் லாஸ்ட்டு நோம் வந்து 8:00, 8:00. ஓகேவா, 8:00 அண்ட் செஹரி வந்து லாஸ்ட்டு டென் ஃபாஸ்டிங் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். 2:30 நாங்கள் செஹரி முடிச்சிடணும். அண்ட் இஃப்தியார் எப்போனா 8:00, 7:58 இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து லைக் கிளைமேட்டுக்கு ஓகே இருக்கலாம், கிளைமேட்க்கு வந்து நாங்கள் ஈஸியாக நோம்பு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஈஸின்னா அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகேவா, ஓரளவுக்கு ஈஸி தான், வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அண்டு இங்கே எப்படின்னா வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் 7:28 ஆகிடுச்சு. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பிகாஸ் 7:28 தான் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு நோம்பு ஓப்பன் பண்ணுற டைமு. நாங்கள் அப்போ தான் மஸ்ஜித் உள்ளே தான் என்ட்ரி ஆகணும். ஓகே, மஸ்ஜித்தில் என்ட்ரி ஆகணும். ஜெஸ்ஸி ப்ரோ வேறு லெவலில் டோர் ஓப்பன் பண்ணார். மஸ்ஜித் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கிதுக்குன்னு ஏறணும். ஏறினவுடனே எல்லாமே ஷூலாம் கழட்டியாச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஷூ கழட்டினவுடனே எனக்கே ஃபஸ்ட் டைம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஹஜூர் சாப்பிட்டுட்டு அப்புறமா தண்ணி குடிச்சிட்டு தண்ணியும் ஹஜூர் முடித்த அப்புறமா தொல்வை பண்ணும். ஓகே, தொல்வை முடிச்சுட்டு சாப்பிடு. ஓகே, அப்போ அதுக்கப்புறமா தான் சாப்பாடு கொடுப்பாங்க. பிகாஸ் இந்த மாதிரி வந்து மதினாவில் ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஹஜூர் அண்ட் தண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தொல்விட்டோம். தொழுது முடித்தோடனே நாங்கள் போனோம் பாருங்கள். ஐயோ 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 ஐயோ, அப்போ நடுவில் நான் ஒரு சுகம் அப்பா 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 அன்றைக்கு அப்படியே போட்டு தின்ன போல இருந்துச்சு, ஐ மீன் தின்னணும் போல இருந்துச்சு. பட் என்னால் முடியாது, பிகாஸ் வந்து நிறைய பேர் வேறு உட்காந்துருந்தாங்களா. ஸோ அதனால் நானும் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்படி உட்காந்துருந்தேன். அப்புறமா நம்ம ஜெஸ்ஸி ப்ரோ, பாய் சீக்கிரமாக ஸ்பூன் கொடுங்க பாய் பசிக்குது அப்படின்னு போட்டேன்னா அவங்க ஸ்பூன் தூக்கி போட்டாங்க. ஐ மீன் கையில் கொடுக்கறது தூக்கி போட்டாங்க, பிகாஸ் நிறைய பேர் இருந்ததுனால எப்படி கையில் கொடுக்க முடியும். எழுத தூக்கி விடாங்க, தூக்கி போட்டோன்னே இங்கே வந்து ஆரம்பித்தோம். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஸ்பூனாலேயே அது போக்கு பண்ணி லைக் பிளாஸ்டிக் ஸ்பூனாலேயே அந்த பீஃப் ஈஸியாக ஒடியுது. அவ்வளோ குக்காக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான் நைஸ். பட் நான் இன்னொன்று சொல்லிடுவேன், இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் நோம்பு. ஓகேவா, பெரிய நோம்புனா 21st, 23rd, 25th, 27th, 29th இந்த மாதிரி பெரிய நோம்புக்கெலாம் இவங்க வேறு லெவலில் வைப்பாங்க. ஓகேவா, லாஸ்ட் இயர் வந்து வேறு லெவலில் வச்சாங்களா. பிகாஸ் எங்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது, அது நான் இதில் போட்டால் போடுவேன். இல்லை இல்லை, போட வேண்டாம், உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம். இந்த வீடியோவும் வரும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். 21st இல்லைனா 23rd, 25th இதில் ஏதாச்சும் ஒரு நோம்பு வந்து நான் கன்ஃபார்மாக வேறு லெவலில் ஷூட் பண்ணி போடுவேன், கவலைப்படாதீங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், ஹக்குனா மட்டாடா, பீஸ் அவுட். ஒன்னொரு திங் கைஸ், இன்னைக்கு நீங்கள் இமோ வ்ளாக்ஸில் ஃபாலோ பண்ணலன்னா சீக்கிரமாக போய் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடிஸ் லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இன்ஸ்டா ஐடியோட லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் ஃபாலோ மீ நவ். இமோ வ்ளாக்ஸ், லவ் யூ ஆல்.